இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசாவில் கரையை கடக்க உள்ளதால் கடலோர மாவட்டங்களில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இது தவிர தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது இதேபோல் ஜூலை 21 முதல் 25 தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜூலை 18 தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஜூலை 19 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்றது இது வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒடிசா மற்றும் வட ஆந்திரா கடலோர பகுதிகளையொட்டி நிலவுகிறது தொடர்ந்து 20 தேதி காலை ஒடிசா கடற்கரை அருகே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலம் வலுவிழக்கிறது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் தூரத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் ஆகிய 11 துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்